சீதாராம். ஸோ எல்லாரும் ஊர்ல சந்தோஷமா இருக்கிறச்சு ஒரே ஒருத்திக்கு மட்டும் உறுதி தான். எப்படிடா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், என்ன ஆயின் இருக்கீங்க, ஹவு கேன் எவ்ரிபடி பி ஹாப்பி அப்படின்னு தோணுதான். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நம்மளும் ஜாலியா வாழ்வோட இருக்கலாம் அப்படின்னு தோணல. சோ யாரு வா அப்படின்னா மந்திர அப்படிங்கிறவதான். இந்த மந்திர எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு யாருக்குமே தெரியாதான். வால்மீகி மகரிஷி ஸ்பெசிபிக்கா சொல்றாரு இவ எங்கேருந்து வந்தாலோ அப்படிங்கிறார். அவருக்கு தெரியாதது கிடையாது. பட் ஹி டஸ் நாட் வாண்ட் டு பாயிண்ட் டு எனி பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொகேஷன். இவ இந்த ஊர்ல இருந்து வந்தா அப்படின்னு தெரிஞ்சுதான் அத்தனை பேரும் அந்த ஊர்காராலேயே வந்து கர்ஸ் பண்ணுவாளாம், இவளால் தான் இவ்வளோ கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி கர்ஸ் பண்ணுவாளாம். அதனால அவர் அதை சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம், கைகேயி வந்து கல்யாணம் ஆகி வரைச்சி அவ கூடவே வந்து இந்த மந்திரம் வந்தாலாம், கைகேயியோடையே எப்போவுமே இருப்பாளாம். கைகேயி வந்து அத்தனை விஷயத்தையும் இந்த மந்திர கிட்ட சொல்வாளாம். அது மாதிரியான ஒரு பர்சனம். ஸோ அவ வந்து இந்த எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டும் ஒருத்தியை கூப்பிட்டு அங்கே இருக்க, ஏ இங்கே வா அப்படின்னாலாம், அம்மா சொல்லுங்க அப்படின்னு, என்னாச்சு, ஏன் நீ கௌசல்யா இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுக்குறா, என்ன இவ்வளோ கோதானம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கா இவ்வளோ பசுமாடு தானம் பண்ணிட்டு இருக்கா, என்னாச்சு இங்க என்ன நடக்கிறது இந்த ஊர்ல, எதுக்கு எல்லாரும் இப்படி வந்து ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு இது தெரியாதா, நாளைக்கு வந்து ராமர யுவராஜனா வந்து பட்டாபிஷேகம் பண்ண போறா அப்படின்னு. என்னது யுவராஜனா பட்டாபிஷேகம் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேந்து ஓடி ஓடி வந்தாலாம் நேரா கைகேயி கிட்ட வந்து, ஏய் முட்டாளே எழுந்துரு அப்படின்னாலாம். யாரான ஒரு குயினை பார்த்து ஏ முட்டாளேன்னு சொல்ல முடியுமா? ஆனா இவளுக்கு அவ்வளோ இடம் கொடுத்து வச்சிருந்தாலாம் கைகேயி. என்ன சொன்னா, ஏ முட்டாளே எழுந்துரு அப்படின்னு. கைகேயி நல்லா தூங்கிட்டு இருந்தாலாம், என்னாச்சு மந்திர, எதுக்கா இப்படி கோபமா வர அப்படின்னாலாம், உன் வாழ்க்கையே நாசமா போறது, நீ இப்படி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கியே, எப்படி உன்னால இப்படி இருக்க முடியாது, என் வாழ்க்கை நாசமா போறதா, என்ன உளர்ற மந்திர, என்ன ஆச்சு, கொஞ்சம் நிதானப்படுத்தின்னு சொல்லு அப்படின்னாலாம். உனக்கு தெரியுமா இந்த ராமனுக்கு போய் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறாளாம், ஓ எவ்வளோ நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலையை கட்டி ஒரு ப்ரெஷியஸ் ஜுவல்லரியை கொண்டு வந்து இந்த மந்திரக்கிட்ட கொடுத்தாலாம். இந்த மந்திரம் அதை எடுத்து விட்டெறிஞ்சாலாம், அப்படியே ஒரு கார்னருக்கு விட்டெறிஞ்சுட்டு, உனக்கு ஏதான் அறிவு இருக்கா, உனக்கு ஏதான் தெரியறதா, உனக்கு ஒரு சூதுவாதம் தெரிய மாட்டேங்கிறத, உனக்கு ஒண்ணுமே வந்து இந்த உலகமே தெரியாம இருக்கியே, நீ இப்படி உன்னை இப்படி வந்து வளர்த்து வச்சிருக்காளே உங்க அப்பா அம்மான்னு சொல்லி திட்டினாலாம். என்னாச்சு சொல்ற, என்ன சொல்ற, என்ன ப்ராப்ளம் உனக்கு இதுல அப்படின்னா, ராமன் வந்தா என்ன ஆகும் உன் நிலைமை, கொஞ்சமான யோசிச்சு பாத்தியா அப்படின்னாலாம். ராமனுக்கு வந்து அவ அம்மா கௌசல்யாவோட என்னதான் இன்னும் ரொம்ப பிடிக்கும், எங்க அவன் வந்து என்னதான் இன்னும் நல்லா பார்த்துப்பான் உனக்கு தெரியுமா அது. அதனால வந்து ராமன் வந்து யுவராஜன் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னாவும். உடனே ராமன் வந்து உன்னை நடிச்சு உன்னை ஏமாத்திருக்கான், உனக்கு தெரியாத ராமனை பத்தி, அவனுக்கு வந்து பரதன் வந்து பெரிய சத்ரு அப்படின்னா. என்ன உளர்ற, பரதன் எப்படி சத்ருவானா, ராமனு பரதனும் ஒருத்தர் கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஞாபகம் வச்சுக்கோ கைகேயி, ராமனும் லக்ஷ்மணனும் தான் பாசமா இருப்பா, பரதனும் சத்ருகனும் தான் பாசமா இருப்பா. பரதன் ஊருக்கு அனுப்பிச்சுட்டும் இங்க வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட பர்த்தா தசரதன் வந்து பண்ற சீட்டிங் உனக்கு புரியலையா, இதுல என்னமோ ரொம்ப பாசமா உன்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துட்டும் கடைசியில கௌசல்யாவோட பிள்ளைக்கு வந்து பட்டம் கட்டுறா, நீ வந்து கௌசல்யாவ வந்து எவ்வளோ வாட்டி அவமானப்படுத்திருக்க, ஏன்னா வந்து தசரதர் உன்கிட்டதான் ஆசையா இருக்காருங்க, இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவ பழி வாங்குவா, கூடிய சீக்கிரம் வந்து கௌசல்யா மாதா தான் வந்து ராஜ மாதாவா ஆயிடுவா, அப்போ உன்னை என்ன பண்ணுவா, அவ வந்து உன்னை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவா, நீ அவ வீட்டுல போய் பெருக்கி தொடக்கிற நிலைமை வந்துட போறது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பரதன் வந்து அவன்தான் வந்து இருக்கிற ஒரே ஒரு எனிமி வந்து ராமனுக்கு, ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் இன்னொரு ஒரு ஆளு ஹூ இஸ் எலிஜிபிள் டு பிகம் தி கிங் அப்படிங்கிறதுனால ராமன் வந்து பரதனை வந்து எப்படியான அடக்கணும்னு பார்த்தான். அது மட்டும் கிடையாது, ராமன் வந்து பரதனை வந்து கொல்லறதுக்கே வந்து பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு பயமூத்தினலாம். இப்போ வந்து இல்லை இல்லை ராமன் அதெல்லாம் பண்ண மாட்டான், ராமன் வந்து தான் ஒரு நூறு வருஷம் ஆண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து பரதனுக்கு கொடுத்துருவா அப்படின்னலாம். அப்படி முட்டாளே அப்படின்னு சொல்லி இந்த மந்திர சொல்லி சொன்னாலாம், ராமன் ஆண்டானா அதுக்கப்புறம் ராமனோட புள்ளதான் ஆளுவா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட புள்ள ஆளுவா, இப்படிதானே வந்துட்டு இருக்கும், எப்படி வந்து பரதனுக்கு வந்து நூறு வருஷம் கழிச்சு கொடுப்பா, எதுக்காக கொடுப்பா, நீ இப்படியெல்லாம் தப்பு தப்பா நினைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கியா, உனக்கு ராஜதந்திரம் எதுவுமே தெரியலையா, உனக்கு ராஜதந்திரமே தெரியலையா, இவா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துறது புரியலையா, உனக்கும் உன்னோட பிள்ளைக்கும் வந்து உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு உனக்கு புரியலையா, உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமான யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு பயமூத்தி விட்டாலா மந்திர. இதுதான் ஃபியர் மாங்கருங்கிறது. அதை பார்த்து கேட்ட உடனே, சுஷுவோ நிஜமாவா மந்திர, இத்தனை நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தா, ராமனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்,
கௌசல்யா மாதாவோட என்ன பிடிக்கும், என்னதான் இன்னும் நல்லா பார்த்துப்பா, பரதன்னாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த கைகேயிக்கு இப்ப பயம் உள்ள வந்துருக்கு. பயம் உள்ள வந்த உடனே என்னாச்சு, அவளோட பேலன்ஸ் வந்து தடுமாறி போயிடுது. எப்பவுமே நிறைய சேனல்ஸ், இந்த வாட்ஸ்ஆப் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால எல்லாம் என்ன வந்துட்டு இருக்கு, இட்ஸ் ஒன்லி ஃபியர் மாங்கரி. ஒரு விஷயம் இருக்கும், வி நீட் டு பி அலர்ட், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனா அதுக்காக வி கான் பி அஃப்ரேட் ஆஃப் இட் ஆல் த டைம். அந்த ஃபியர் வந்துட்டுனா நம்ம மைண்ட் வந்து ஒர்க் பண்றது விட்டுரும். தேர் ஆர் ஒன்லி டூ வேஸ் தட் வி ரியாக்ட் வென் தேர் இஸ் ஒரு டேஞ்சர். ஒரு டேஞ்சர் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரெண்டு விஷயம் தான் நம்மளால பண்ண முடியும், ஃபைட் ஆர் ஃபிளைட். ஃபைட் அப்படிங்கிறதுக்கு வெரி ஃபியூ பீப்புள் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து தைரியம் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன, அங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஈஸியா வரும். இப்போ இவ்வளோ வந்து ஒரு பயத்தை போட்டானா நமக்கு வந்து என்ன ஆகும், நம்மளோட பேலன்ஸ் லூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைட் ஆஃப் ஃபிளைட் மோடுக்கு வந்துருவோம். அப்ப என்ன ஆகும், நம்மளோட எடுக்கிற டெசிஷன் எப்பவுமே தப்பாதான் ஆகும். அதே தான் இங்க கைகேயும் பண்றான். கைகேயிக்கு வந்து பயம் வந்துடுத்து, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவே தசரதர் நம்மளை ஏமாத்துறாரா, நல்லா நிஜமாவே தசரதர் வந்து ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் கொடுத்து பரதனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிட போறாளா, ராமன் வந்து பரதனையே கொண்டுடுவானா, நான் வேலைக்காரியா ஆயிடுவேனா கௌசல்யாக்கு, இப்படி எல்லாம் பயம் வந்துடுது, ரொம்ப பயம் வந்துடுது. தன்னோட பிள்ளையோட உயிர் பத்தி நினைச்ச உடனே ரொம்ப ரொம்ப பயம் வந்துடுது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறச்சு கைகேயி வந்து மந்திர கிட்ட சொல்றா, சிச்சு மந்திர நல்லவேளை நீ இருக்கியோ, நான் பிழைக்கிறேன், நீ சொல்லு நான் என்ன பண்ணட்டும், நான் இப்ப என்ன பண்ணட்டும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ இந்த மந்திர சொல்றாலாம், ஏ கைகேயி நீ மறந்துட்டியா, உனக்கு தெரியாதா உனக்கு தசரதர் ரெண்டு பூன்ஸ் கொடுத்தார், ரெண்டு வரம் கொடுத்தார், நீ அப்புறமா கேட்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு சம்பராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனோட இந்த தேவர்கள் வந்து யுத்தம் பண்றச்சே ஹெல்ப்புக்கு வந்து தசரதர் கூப்பிட்டுருந்தா, தசரதர் தன்னோட சேனையோட போனபோது நீ தான் வந்து அன்னைக்கு தேர் ஓட்டின்னு போன, அந்த தேர் ஓட்டின்னு போனபோது ஒரு அசுரன் வந்து தசரதனை வந்து பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திட்டான், அந்த காயப்படுத்தின போது கீழே விழுந்துட்டார் தசரதர். தசரதரை வந்து அந்த தேர்ல போட்டு நீ தான் வந்து கூட்டிட்டு அந்த வார் நடக்கிற இடத்துல இருந்து எங்கேயோ தள்ளி கூட்டிட்டு போய் அவருக்கு சிகிச்சை பண்ணி அவரோட உயிரை காப்பாத்தின ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா ஆமா இல்ல ஆமா அப்படின்னு. அப்ப நீ ரெண்டு வரன் கேளு அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா அப்ப நீ என்ன சொன்ன, எனக்கு டைம் வரைச்சு கேக்குறேன், எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம்னு சொன்னிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்ன போது இப்போ அந்த வரனை கேளு, என்ன வரன் கேட்கட்டும் அப்படின்னு இன்னசென்டா கேட்டாலாம் கைகேயி. ஏன்னா இப்ப என்னாச்சு, கம்ப்ளீட் ட்ரஸ்ட் மந்திர மேல இருக்கு, வேற யாரு மேலயும் ட்ரஸ்ட் இல்ல. இப்ப என்னாச்சு, மந்திர சொல்றாலாம், நீ போய் உன்னோட இந்த நகை, இந்த நல்ல ட்ரெஸ் இதெல்லாத்தையும் கட்டி போடு. கட்டி போட்டுட்டும் ஒரு கிழிஞ்ச ஒரு ஒரு அழுக்கான துணி எடுத்து போட்டுட்டு போய் கோபாகிரகத்துல போய் படுத்துக்கோ அப்படின்னாலாம். அந்த பேலஸ்ல வந்து கோபம் வந்தா இருக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருந்திருக்கு, அதுதான் கோபாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கோபாகிரகத்துல போய் படுத்துக்கோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம், போய் படுத்துக்கோ. உன்னை தசரதன் எவ்வளவு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் நகை எதை கொடுத்தாலும் நீ வந்து அதுக்கு சரின்னு சொல்லி இதுவே கன்வின்ஸே ஆகாத. ராமனை 14 இயர்ஸ்க்கு காட்டுக்கு அனுப்பணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் இதை சொல்லு. ஏன்னா பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 14 வருஷம் இந்த தேசத்தை ஆண்டா அதுக்குள்ளேயும் மக்களுக்கு பரதனை பிடிச்சு போயிடும். அந்த 14 இயர்ஸ்ல ராமனை மறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் ராமன் வந்தாலும் ராமனுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸும் இருக்காது. இந்த வரனை நீ வாங்கிட்டு தான் அடுத்த வேலை பாக்குற அப்படின்னு சொன்னாலாம். எவ்வளவு உன்னை கன்வின்ஸ் பண்ணி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதுக்கு நீ சரின்னே சொல்லக்கூடாது அப்படின்னாலாம். சரி சரி சரின்னு சொல்லிட்டு தானே வந்து ஒத்துன்ட்டு பரதனுக்கு மட்டும் யுவராஜ பட்டாபிஷேகம் ஆகட்டும், உனக்கு தங்கத்திலேயே திலக்கத்தை பண்ணி போடுறேன் உன் நெத்தியில அப்படின்னு சொல்லி இந்த கைகேயும் ப்ராமிஸ் பண்ணாலாம். அப்ப என்னாச்சா, இது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு அந்த கோபாகிரகம் வந்து ரொம்ப இருட்டான ஒரு இடமா, அந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டும் தான் போய் தன்னோட ஒரு அழுக்கு துணியை போட்டு போய் அப்படி வந்து படுத்து கடந்தாலாம் வெறும் தரையில இந்த ராணியான கைகேயி. மந்திர சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னாச்சா, எல்லா பட்டாபிஷேகத்துக்கான அத்தனை ஏற்பாடையும் பண்ணிட்டு தசரதர் அங்கே வந்தாராம். கைகேயியோட கிரகத்துக்கு வரத்துக்கு தசரதருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா கைகேயி வந்து ரொம்ப இன்னசென்ட்,
அவ வந்து அனாவசியத்துக்கு வந்து ராஜ்ய காரியங்கள் எதுலயுமே வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டா. வேண்டாத வந்து ஒரு 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 இது வேண்டாத பேச்சு, வேண்டாத எதுவுமே வந்து ஒரு எந்த ஹேபிட்ஸுமே கிடையாதான். என்ன பண்ணலாம், ரொம்ப பிளீசிங் மேனர்ஸா இருக்குமா. வாசல்லே வந்து தசரதர் வராருனா அவரை வரவேற்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாளாம். அழகா விளக்கு எல்லாம் ஏத்தி வச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வாசனையா இருக்கிறதுக்காக வந்து நிறைய இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணி அந்த இடமே ரொம்ப வந்து ஒரு ரொம்ப அழகா வச்சுட்டு இருப்பாளாம். அதனால வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்னா தசரதருக்கு வந்து கௌசல்யா கிட்ட சொல்றதோட கூட கைகேயி கிட்ட சொல்றது ரொம்ப பிடிக்குமா. அது இல்லாம கைகேயிக்கு வந்து பரதனோட கூட ராமனை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால கைகேயி கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினைச்சிருந்து தசரதர் அன்னைக்கு கைகேயி கிரகத்துக்கு வராலாம், அந்த பேலஸ்க்கு வராலாம். அந்த பேலஸ்க்கு வந்தா அன்னைக்கு வாசல்ல கைகேயி காணுமா. கைகேயி கைகேயின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராலாம். வந்த உடனே அந்த ஒரு அங்க வேலை பண்ற ஒரு பொண்ணு சொன்னாலாம், இன்னைக்கு கைகேயி ராணி ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்க கோபா கிரகத்துல இருக்காங்க அப்படின்னா. என்னது, கைகேயி ராணி கோபமா இருக்காங்களா? யார்கிட்ட கோபமா இருக்காங்க? அவங்க கோபா கிரகத்துல இருக்காங்களா? என்னது இது? சோ அவருக்கு இது வரைக்கும் அந்த கிரகத்தை யூஸ் பண்ணியே பார்த்தது இல்லையா? அந்த இடத்துல கைகேயி இருக்கான்னா வந்து ஷாக்கிங்கா இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறாராம் தசரதர். பாவம் வயசானவர், அவர் அங்க ஓடுறாராம். ஓடி போய் கைகேயி கிட்ட போய், கைகேயி கைகேயி என்னமாச்சு, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். கேட்டபோது ஒண்ணுமே சொல்லலையாம், அவ பாட்டு படுத்துட்டு இருக்காளாம். இதான் சொல்லுவாளும்னு சொல்லிட்டு கைகேயி, சொல்லுமா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு அவளோட தலையை எடுத்து தான் மடியில வச்சுட்டு, சொல்லுமா என்னமாச்சு கைகேயி, உனக்கு யாரானு உன்னை அவமரியாதை படுத்திட்டாளா, யாரானு வந்து உன்னை வந்து தப்பா வந்து ட்ரீட் பண்ணிட்டாளா, யாரானு வந்து உனக்கு மொத ஜுரமா சொல்லு, நான் பெஸ்ட் பிசிஷியன்ஸ் இந்த உல இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு வரேன், உனக்கு சரி பண்றேன், யாரையானு நான் தப்பா பனிஷ் பண்ணிட்டேனா, இல்ல யாரையானு வந்து நான் பனிஷ் பண்ணவால வெளில அனுப்பணுமா, இல்ல யாரையானு பனிஷ் பண்ணணுமா, ஏதானு சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, என்னோட இதுல என்னெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்ல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நான் பண்றேன், அண்ட் இந்த உலகத்துல என்னால முடியாததே கிடையாது, சொல்லுமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு எத்தனையும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தசரதர் அப்படி கெஞ்சுறாரா இந்த கைகேயை பார்த்து. அப்போ கைகேயி சொன்னதா, ஏன்னா என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்கோ, அப்பதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாலாம். என்னமா இது, குழந்தைத்தனமா இருக்கு, நீ ஏதாவது கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா, சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்கோ அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப வந்து நீ வந்து என்ன கேட்குறியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாராம். யம் முகூர்த்தம் அபஷ்யம்ஸ்து ந ஜீவேயம் அகம் துருவம் தேனராமேன கைகேயி ஷபேத்தே வச்சனக்கிரியாம் அப்படிங்கிறாராம். எந்த ராமனை நான் ஒரு முகூர்த்த காலம் கூட பார்க்காம இருக்க முடியாதோ அந்த ராமன் மேலே நான் ப்ராமிஸ் பண்ணுறேம்மா, என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ வந்து கைகேயி உடனே, ஹே 33 கோடி தேவர்களே, நீங்கள் எல்லாரும் கேட்டேலா, சூரியனே நீங்கள் கேட்டேலா, சந்திரனே நீங்கள் தான் சாட்சி, ஹே வாயு பகவானே நீங்க தான் சாட்சி, அக்னி பகவானே நீங்க தான் சாட்சின்னு வந்து எல்லா தேவதைகளையும் இன்வோக் பண்ணி, நீங்களாம் தான் சாட்சி, இந்த தசரதர் இது மாதிரி எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், இதை அவர் மீறாம இருக்கணுங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி அப்படின்னு ஒருத்தன் அப்படியே வந்து ஒரு செகண்ட் பயந்து போயிட்டாராம். தசரதருக்கு வந்து அப்படி உள்ள வந்து, அப்பதான் என்னமோ தப்பு பண்ணிட்டோமோ, இதுகிட்ட அவசரப்பட்டு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டோமா, இவ என்ன கேட்க போறா, எதுக்காக வந்து இப்படி சூரியனையும் சந்திரனையும் வந்து இந்த தேவர்களையும் வந்து இப்படி சாட்சியா கொடுக்குறா, கூப்பிடுறா, எப்படி இருந்தாலும் நான் என்னோட வாக்கை நான் எப்படியுமே மீற மாட்டேனே, நான் சொல்றத செய்வேனே, இவ அப்படி என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன குறை வந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே வந்து ஒரு ஒரு அவருக்கு வந்து உள்ள வந்து என்னமோ பண்ணித்தான், ஏதோ நம்மளுக்கு தப்பு நடக்கிறது அப்படின்னு அப்பதான் அவருக்கு தோணித்தான். அப்புறம் அவர் சொன்னாலாம், இது மாதிரி பரதன் வந்து யுவராஜன் ஆகணும், அதுக்கப்புறம் ராமனை வந்து 14 வருஷம் நீங்க காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னாலாம். வந்து தசரதருக்கு ஒண்ணுமே புரியலையா, என்ன நடக்கிறதுங்க, திஸ் இஸ் ஈவன் ஃபார் ரியல் அப்படின்னு வந்து அவர் வந்து அவரே அவர் கேட்டுக்கிறாராம். எனக்கு ஏதாவது ஜுரம் வந்துடுதா, எனக்கு ஏதாவது மனப்பிரமையா, இதெல்லாம் எப்படி என் காதில் விழுறது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே நினைச்சாராம். அப்படியே டமால்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தாராம். எழுந்துட்டும், இல்லையே இது கனவு இல்லையே, கோபா கிரகம் தானே இது, கைக்கு இங்க பக்கத்துல தானே இருக்கா, என்ன நடக்கிறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாராம். கைகேயி நீயா இப்படி கேட்ட, நீ வந்து இவ்வளோ க்ரூரமான ஒருத்தியா, நீயா இப்படி கேட்ட,
நான் உன்னை போய் வந்து நல்லவன் நினைச்சுட்டு வந்தேனே, நீ ஒரு பாம்புன்னு தெரியாம உன்னை வளர்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒரு நீ வந்து உன்னை வந்து ராமன் வந்து தன்னோட சொந்த அம்மா மாதிரி தானே உன்னை பார்த்துட்டான், கௌசல்யாவோட உன்கிட்ட தானே இன்னும் பாசமா இருப்பான், நீயா ராமனுக்கு வந்து தீங்கு நினைக்கிற, ராமனை யாரால வந்து ராமனுக்கு ஒரு தப்பு நான் வந்து நினைக்க முடியும், நான் என்ன பேசஸ்ல ராமனை வந்து காட்டுக்கு அனுப்புவேன், ராமன் ஏதாவது தப்பண்ணானா, ராமன் வந்து யார் யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருப்பானே, பெரியவா கிட்ட மரியாதை கொடுத்து இருப்பான், சத்ருக்களை வந்து தன்னோட பராக்கிரமத்தால ஜெயிப்பான், அது மாதிரி வந்து ஒரு ஒருத்தரை வந்து பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்டயும் வந்து என்னென்ன எப்படி நான் பழகணுமோ அப்படி பழகுவான், ஒருத்தரால ஒரு மிஸ்டேக் வந்து ராமன் கிட்ட கண்டுபிடிக்க முடியாது, அந்த ராமனை நான் என்ன பேசிஸ்ல காட்டுக்கு அனுப்புவேன், யாராவது தப்பு பண்ணாதானே அவளை தண்டிக்க முடியும், இப்ப தப்பே பண்ணாத ராமனை நான் என்ன பேசிஸ்ல தண்டிப்பேன், நீ சொல்லு, உனக்கு பரதனுக்கு பட்டம் கட்டணுமா, சரி நம்ம அதையும் கட்டிடலாம், ஆனா நான் எப்படி வந்து ராமனுக்கு தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி ராம தசரதர் விழுந்து விழுந்து அழறான், உனக்கு தெரியுமா கைகேயி, நீ இது பண்றதுனால கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன், நான் இப்பதான் உன்கிட்ட சொன்னேன் எந்த ராமன் ஒரு மூர்த்த காலம் கூட பார்க்காம இருக்க முடியாதோ அந்த ராமன் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்னு உன்கிட்ட சொன்னேனே, அந்த ராமனை 14 வருஷம் நான் காட்டுக்கு அமிச்சுட்டு நான் எப்படி வந்து உயிரோடு இருப்பேன், நீ கொஞ்சமான யோசிச்சு பாத்தியா, அப்போ கைகேயி சொன்னாலாம், இதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட புலம்பாதீங்கோ, நீங்க வாக்கு கொடுத்துட்டே உங்க வாக்கை நிறைவேற்ற வேண்டியது உங்க வேலை, இந்த ரகுகுலத்துல வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து தன்னோட சொந்த தொடையிலேருந்து ஃப்ளஷை வெட்டி அந்த இதுக்கு பண்ண புறாக்கு கொடுத்தாரே, அந்த மாதிரி தன்னோட வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் கொடுத்தாரே, அது மாதிரி உங்களோட வாக்கை மறந்துடாதீங்க, அவரோட வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் கொடுத்த உங்களோட வார்த்தையை நீங்க காப்பாத்துங்க, வைப்போம் உங்களோட குலத்துக்கே வந்து அசத்தியம் பேசுறவான்னு சொல்லி அந்த அவதூர் வரா மாதிரி ஒரு பேட் நேம் வரா மாதிரி நீங்க வந்து நடந்துக்காதீங்கோ, நீங்க முதல்ல வந்து உங்க வாக்கை நிறைவேற்றத்துக்கு வழியை பாருங்கோ, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னலாம், அப்போ வந்து தசரதர் வந்து நீ இப்படியெல்லாம் கிடையாதேம்மா கைகேயி, நீ ரொம்ப நல்லவளாச்சே, உனக்கு எப்படி இதெல்லாம் வந்தது, உனக்கு எப்படி இதெல்லாம் தோணித்து சொல்லு, யார் உனக்கு வந்து இது மாதிரி தப்பு தப்பா உனக்கு சொல்லி கொடுத்தா, யார் உன்னோட பேட் கவுன்சிலர் சொல்லு, நான் அவளை பாத்துக்கிறேன், நீ சொல்லு நீ என்ன பண்ணுங்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம், தசரத கண்டிப்பா பரதன் வந்து நீ சொல்றதை ஏத்துக்க மாட்டாமா, அதை நீ தெரிஞ்சுக்கோ, பரதன் ரொம்ப நல்லவான், அவன் வந்து ராமனை வந்து இப்படி காட்டுக்கு அனுப்பணுங்கிறத அவன் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்பினாராம், திருப்பி அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம், ஒரு நேரம் கழிச்சு எழுந்தாலாம், நான் எப்படி இதை சொல்லுவேன், நான் ராமன் கிட்ட இதை எப்படி சொல்லுவேன், ராமா நீ காட்டுக்கு போன்னு நான் எப்படி சொல்லுவேன், இன்னைக்கு தானே கூப்பிட்டு குழந்தை உனக்கு நாளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொன்னேன், அந்த குழந்தைய கூப்பிட்டு நான் எப்படி நாளைக்கு வந்து சொல்லுவேன், உனக்கு காட்டுக்கு போகணும்ப்பா அதுதான் நான் வந்து விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எப்படி சொல்லுவேன், பரதனுக்கு தான் வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் நான் அவனுக்கு எப்படி சொல்லுவேன், அவன் அப்பவும் என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டானே, அவனை வந்து பிடிச்சவா எல்லாரும் என்னை எப்படி திட்டுவா, இந்த நாட்டு மக்கள்லாம் என்னை என்ன சொல்லுவா, இப்படி வந்து உன் பொண்டாட்டி பேச்ச சொல்ல கேட்டுண்டு நீ எது கரெக்டோ அதை பண்ணாம போயிட்டியே அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவு திட்டுவா, இந்த நாட்டு மக்கள் இவ்வளோ நாளா நல்ல ராஜாவா இருந்துட்டு இப்ப கடைசியில என்னை இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ண வைக்கிறிய கைக்கு, வேண்டாம் கைக்கு, இதை தவிர நீ எதை வேணா கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், ராமனை மட்டும் அனுப்பாத, பரதனுக்கும் நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுறேன், ஆனா ராமனை வந்து நீ காட்டுக்கு அனுப்பாத, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி அழுழுன்னு அழுதாராம் தசரதர். கௌசல்யா வந்து கிட்ட வந்து நான் எப்படி போய் சொல்லுவேன், கௌசல்யா என்ன பாவம் பண்ணா, அவகிட்ட என்ன சொல்லுவேன், ராமனை வந்து இதனால்தான் நான் காட்டுக்கு அனுப்பணுங்கிறத நான் எப்படி சொல்லுவேன், அவளை நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த அம்மா என்ன பண்ணா, என்ன தப்பு பண்ணா, எவ்வளோ நல்லவோ அவ அப்படின்னு சொல்லி அழுன்னு அழுதாராம். அவர் அவ்வளோ அழுதும் இந்த கைகேயி அவளோட பயத்தினால அவளோட பேலன்ஸ் லூஸ் பண்ணதுனால அவ எதுவுமே வந்து அசஞ்சே கொடுக்காம அது மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அவன் நின்னலாம். அதுக்கப்புறம் என்னாச்சா, அன்னைக்கு வந்து ஹே ராத்திரி நீ வந்து எங்கேயும் போயிடாத, நீ இங்கேயே நில்லு, நீ வந்து போயிட்டேன்னா நான் காலம்புற ராமனை பார்த்து இது மாதிரி நியூஸ் சொல்ல வேண்டியிருக்கும், நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியிருக்கும், எனக்கு அந்த கொடுமையை ஃபேஸ் பண்ண வேண்டாம், அதனால நீ இங்கே இரு, நீ போகாத அப்படின்னாலாம். அதுக்கப்புறம் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ போயிடு, இவளோட நான் இருக்கிறதுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு க்ரூரமான ஒருத்தியோட இவ்வளோ க்ரூவல் லேடியோட நான் இருக்கிறதுக்கு நீ போயிடு, நான் காலம்புரை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாராம். அவர் வந்து ஒரு ட்ரீ வந்து ஒரு ஸ்டார்ம்ல வந்து இஃப் இட் கெட் ஸ்டக் எப்படி இப்படியோ அப்படியும் பயங்கரமா ஆடும், அது மாதிரி வந்து ஹீ ஸ்வேயிங், அவருக்கு வந்து ஹீ டஸ் நாட் நோ வாட் டு டூ, அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாராம், மனசு அவ்வளோ நொந்து போயிருக்காராம், இப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்காராம், அந்த இடத்துல வந்து இருட்டா இருக்கான், அவளோட ஜுவல்லரி மட்டும் வந்து என்னமோ வந்து ஸ்பார்க்கிள் ஆர்தான், ஏதோ வந்து ஒரு நைட் ஸ்கைல வந்து இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரி ஸ்பார்க்கிள் ஆர்தான்,
அது மாதிரி இருக்கான். அவர் பாட்டு தரையில விழுந்து கிடக்காரான், அவ்வளோ பெரிய மகாராஜா. அப்போ அப்போ மறுநாள் காலம்புற ஆகிறதான். அப்போ என்ன ஆகுதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சீதாராம்.